உலகத்தில் காணி வர்க்கங்களுக்கு எல்லாருக்குமே கண் வேற காது வேறையாக இருக்கு. ஆனால் பாம்புக்கு மாத்திரம் கண்ணே பார்க்கும், கண்ணே கேட்கும். கண் பார்க்குற சமயத்தில் அதுக்கு காது கேட்காது, காது கேட்குற சமயத்தில் கண் பார்க்காது. இதை மாறி இருந்தது. இந்த ஆதிசேஷன் இருக்கானே, அவர் என்ன பண்ணான், இந்த பாதுகா தேவியை தான் உற்று பார்க்குறான். 2000 கண்களால் பாதுகையினுடைய அழகை பார்க்குறான். அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பாதுகையினுடைய ஒளியை தன்னுடைய கண்களாகிற காதுகளாலே ஒரு சமயம் கேட்பான். பெருமாள் பாதியை சாத்தம் இழைச்சு ஜில் ஜில் சத்தம் கேட்குறதுதான். அந்த ஓசையை கேட்கறதுல இவனுக்கு ரொம்ப ஆசை, அது கேட்பான். அப்புறம் பாதியினுடைய உருவ அமைப்பு இருக்கேன், அந்த உருவ அமைப்பு மிக அழகானது, இவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகை கண்களால் பார்ப்பான். ஆக கண்களால் பார்க்கச்ச காதால் ஒலியை கேட்க முடியாது. காதால் கேட்க இன்ப ஒலியை கேட்கின்ற காலத்தில் கண்களால் உருவ அமைப்பை பார்க்க முடியாது. இது அவனுக்கு பொறுக்கல ஆதிசேஷனுக்கு. அதாவது எப்பொழுதும் கண்ணால் பார்த்துட்டே இருக்கணும், அதே மாதிரி காதால் அதனுடைய ஒலியையும் நம்ம கேட்கணும். ஆனால் சில பேர் கேட்கலாம், நம்ம கண்ணால் பார்க்கச்சு காதாலையும் கேட்குறமே அப்படின்னு சொல்லிவிட்டு, அதில் கண்ணால் பார்க்கச்சு காதால் கேட்குறதுன்னா நமக்கு அதில் எதில் அதிக ஆர்வம் இருக்கோ, அப்போ கண்ணால் பார்த்துட்டுக்கிட்டேன் பக்கத்தில் என்ன சத்தம் சொன்னாலும் கூட அந்த சத்தங்கள்லாம் சரியானபடி இன்னதுன்னே புரியாது. அதே மாதிரி காதால் கேட்கறதுல அதிக ஆர்வம் இருக்கிற காலத்தில் கண்ணால் பார்க்கறதுலேயும் சரியாக அது தெரியாது. எப்படின்னு கேட்டோம்னா ஒரு அனுபவத்தை பார்க்கலாம். ஒருத்தர் வந்துட்டு போகிறார், வந்துட்டு போனவுடனே நான் வந்தேன் நீ பார்க்க கவனிக்கவே இல்லையே அப்படிங்கிறார், உன் எதிர்க்கு தான் போனேன் அப்படிங்கிறார். ஆனால் அப்போ அவன் காதால் ஏதோ விஷயத்தை கேட்டுருந்தான், அதில் இறுதிய ஈடுபாடு இருந்ததுனால எதிர்க்கே போனதை கவனிக்கலை. ஏதோ ஒரு உருவம் போகிறதா இருக்குமே வழி என்னன்னு தெரியாது. ஆகையினாலே ஒவ்வொரு இந்திரியமும் என்ன பண்ணும், தனித்தனியாக உற்று அண்ணா கவனிக்க வேண்டுமானால் தனித்தனியாகத்தான் விஷயங்களை கிரகிக்கும். அதுபோல கண்ணால் ஒரு சமயம் பாதியினுடைய உருவமைப்பை சேவிப்பதன் அதுக்கப்புறம் காது காதுகளாலே மறுபடியும் அதனுடைய பாதியினுடைய ஒலியை பெருமாள் நடக்கிற காலத்தில் ஏற்படக்கூடியதான ஜில்லுன்னு ஏற்படக்கூடியதான ஒரு அழகான ஒலியை காதுகளை கேட்பான். ஆனால் பாதியை ஒரே சமயத்தில் உருவமைப்பையும் பார்க்கணும், காதுகளால் ஒலியையும் கேட்கணும் அனுபவிக்கணும்னு ஆசை இவருக்கு வந்தது, அனந்தாழ்வானுக்கு வந்தது. அதுக்காக என்ன பண்ணறவர் அப்படின்னு கேட்டோம்னா, எப்போ பார்த்தாலும் 2000 கண்களால் பாதியை உற்று பார்த்துட்டே இருந்தார். எப்போ பார்த்தாலும் பாதியே சேவிச்சனோடனே பாதியினுடைய அனுகிரகத்தினால அவருடைய இஷ்டம் நிறைவேறிச்சு. இன்னும் நிறைவேறிச்சு, கண்ணே காதாச்சு, காதையே கண்ணாச்சு, கண்ணும் காதும் ஒன்றாக மாறிடுச்சு. ஒன்றாக ஆனதுனால இப்போ ஆதிசேஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டோம்னா, தன்னுடைய கண்களாலே ஒரே சமயத்தில் பாதியினுடைய உருவமைப்பையும் சேவித்து அனுபவிக்கிறான், அதே சமயத்தில் தன்னுடைய இனிய நாதத்தையும் காதால் அதே கண்களாலேயே கேட்டு அனுபவிக்கிறான். ஆக கண்ணும் காதும் ஒன்றாக ஆயிடுச்சு. அந்தலேருந்து அவனுக்கு என்ன பேர் வந்து, கட்செவியன், கண்ணே செவியாக உடையவன். சற்று சிரவாகனு சம்ஸ்கிருத்தம் சொல்லுவார், சற்று கண்ணே சிரவசு காதாக ஆயிடுச்சு. ஆக கட்செவியன் பேர் அன்னிலேருந்து வந்தது. இன்று சுவாமி சேதியன் பாம்புக்கு கண்ணும் காதும் ஒன்னா இருப்பதை வைத்து அழகாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். நாதே பதாவணி சதா தவ சன்னிவேசே, பதாவணி பாதுகா தேவியே, நாதே உன்னுடைய நடக்கிற காலத்தில் இருப்பக்கூடிய ஒலிகள் இருக்கேன், அதையும் அனுபவிக்கணும். தவ சன்னிவேசே, உன்னுடைய சன்னிவேசம் இருக்க உருவ அமைப்பு இருக்க அதையும் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கிறதுல எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், நிர்வேச நக்கிரமம் அசைஷம் வாசி ஜீஷு, முதல்ல பார்ப்பா
அதுக்கப்புறம் காதால் கேட்பான். இப்படி இருந்தது. இதில் ஒன்று மாற்றி இன்னும் ஒரு காரியம் செய்ய வேண்டியதாக வந்தது. இந்த கிரமத்தை பொறுக்கல அனந்தாழ்வான். அதனால் அவர் என்ன பண்ணார், எயிரே ஏவலோச்சன சதீஹி அபிவீட்சதே தாம், ஆயிரக்கணக்கண்கள் எந்த கண்களாலே உன்னை அவன் ஒருவனுடைய உருவமைப்பை சேவித்து அனுபவிக்கிறானோ அதே கண்களாலேயே தைரேவ பன்னகபதி சுஜுமான் பபூவ, அதே கண்களாலேயே காதுகளை உடையவனாக ஆனான். அப்படின்னா அதே சமயத்திலேயே உன்னை சேவிக்கும் கண்ணால் சேவிக்கும் காலத்திலேயே உன்னுடைய இன்ப ஒலியையும் காதால் கேட்கிறான். ஆகையினால சர்ப்பங்களுக்கு பாதிசேதனுக்கு கண்ணும் காதும் ஒன்றாக ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஒரே சமயத்தில் பார்த்து ஒரே சமயத்தில் ஒலிகளை கேட்டு அனுபவிக்கணுங்கிற ஆசையினால பாதுகா தேவியை ஆயிரக்கணக்கான கண்களாலே பார்த்து பார்த்து உபச்சாரம் பண்ணதுனால சேவித்ததுனால அந்த பக்தியை பார்த்து பாதுகா தேவியானவர்கள் கண்ணே காதாக இருக்கும்படியாக அனுகிரகித்தாள். அதனால பாம்புக்கு கட்சேவியன் பேர் வந்தது. அதனால் அதனுடைய வம்சத்தை சேர்ந்தவாளும் கட்சேவியனாக மாறிவிட்டார் என்று அழகாக கற்பனையை சுவாமி தேசிய இந்த இடத்துல சாதித்தார்கள். அதோடு கூட இன்னொரு தாத்பரியம் உண்டு. பாதுகாப்பு நிகழ்ந்திருக்கானே அனந்தாழ்வானுடைய உருவ தானே பாதுகே, அனந்தாழ்வானே பாதுகா உருவத்தில் இருக்கான். அப்படி இருக்குச்சு தன் உருவமான பாதுகையே சேவிக்கிறதுக்கு அவ்வளவு ஆசை அனந்தாழ்வானுக்கு இருந்தால் மற்றவாளுக்கெல்லாம் எவ்வளவு ஆசை இருக்கும். மற்றவாள்லாம் ரொம்ப பக்தியோட பாதுகா தேவியை சேவிக்கிறார் என்று தாத்பரியம் இதில் துணிக்கிறது. பாதாவணி குடமயூக சஹசிரதிருஷ்யா விஷ்ணோபதேன பவதி விஹித பிரசாரா துத்பக்தியந்திரித ஜனப்பிரசமஸ்ய சம்போ வைகர்ச்சனீம் அனுகரோதி விஹாரமூர்த்தின். ஸ்லோகம் 857. பாதாவணி குடமயூக சஹசிரதிருஷ்யா விஷ்ணோ பதேன பவதி விஹித பிரசாரா துத்பக்தியந்திரித ஜனப்பிரசமஸ்ய சம்போம் வைகர்ச்சனீம் அனுகரோதி விஹாரமூர்த்திம். பாதாவணி ரங்கநாதனுடைய திருப்பாதிகையே, நீ எப்பேற்பட்ட அப்படின்னா சூரியனை போல இருக்க, குடமை ஊக சஹசிரதிருஷ்யா உன்னிடத்துல தெளிவாக நன்றாக பிரகாசிக்கிறது பல முக்துக்களுடைய பல ரத்னங்களுடைய கிரணங்கள் எல்லாம், பல சூரியனத்திலையும் பல வர்ணங்கள் உண்டு. ஆகினால நீயும் பல வர்ணங்களோடு கூடின ரத்னங்களாலே அதனுடைய ரத்னங்களுடைய கிரணங்களாலே மிக அழகாக பார்க்கப்படுகிறாய். அப்பேற்பட்டவள் நீ சூரியனை போலேயே நீயும் இருக்க. விஷ்ணோப்பதேன பவதி விஹித பிரசாரா, நீ என்ன பண்ணுற எப்போதும் விஷ்ணோப்பதேன எம்பெருமானுடைய திருவடி இருக்கேன் அந்த திருவடியோடு சேர்ந்துகிண்டு விஹித பிரசாரா எல்லா இடத்துலையும் ஆகாச மார்க்கங்களை எல்லா இடத்துலையும் சஞ்சரிக்கிற. தெரிஞ்சா பெருமாள் எங்கெங்கே சஞ்சரிக்கிறாரோ அங்கெல்லாம் பாதுகையும் போகிறதல்லவா. அதனால் எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்து நீ எங்கே பார்த்தாலும் சஞ்சரிக்கிறாய். சூரியனை பேர் பெற்றது எப்படி கேட்டோம்னாக்க, விஷ்ணோபதேன, விஷ்ணோபதம்னா விஷ்ணுபதம், விஷ்ணுபதம்னா ஆகாசத்துக்கு பேர். தெரிஞ்சுதா அது ஆகாசத்தில் விஹித பிரசாரா, சூரியன் ஆகாசத்தில் எப்போதும் சஞ்சாரம் பண்ணுறது. இவ்வளோ எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்து ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறான். அதனால் சூரியனை போல நீ இருக்க. சுகசரன் எப்படி சகசர கிரணனோ அதே மாதிரி நீயும் சகசர கிரணனாக பல கிரணங்களோடு குடிநூலாக இருக்கேன், ஆகாசத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறேன். அதனால் நீ சூரியனை போல இருக்க. சூரியனை போல இருக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், போன ஸ்லோகத்தில் ஆதிசேடன் பற்றி பிரஸ்தாவித்தான். ஆதிசேடன் எப்பேற்பட்டவன், எம்பெருமானுக்கு சேஷவர்த்தி பண்ணுறதுலேயே ஈடுபாடு உடையவன். அதே போல் சிவன் இருக்கானே, சிவனுக்கு எம்பெருமானுக்கு எப்பொழுதும் சேஷவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசைவன். ஏன்னா சிவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா விஷ்ணு பக்தன் அப்படின்னார். என்ன நிம்மரகானாம் யசா கங்கா, தேவானாம் அச்சுதோ யசா, வைஷ்ணவானாம் யசா சம்பு, புராணானாம் இதம் தயா ததா என்று
பாகவத புராணம் பேசுகிறது. பாகவதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, நிம்மலகானாம் யசா கங்கா, நதிகளுக்குள்ள கங்கை மிக உயர்ந்தது இல்லையா. அதே மாதிரி தேவானாம் அச்சுதோ யசா, தேவர்களுக்குள்ள எம்பெருமான் புருஷோத்தமன் சிவன் நாராயணன் தான் மிக உயர்ந்தவன். வைஷ்ணவானாம் யசா சம்புகு, விஷ்ணு பக்தர்கள் இருக்காள், உங்களுக்கு விஷ்ணுவுக்கு கைங்கரியம் பண்ணி இருக்க முடியாத விஷ்ணு பக்தர்களுக்குள்ள ஆறு உயர்ந்தவன் தான் சம்புகு, சிவன் உயர்ந்தவன். அதுபோல புராணங்களுக்குள்ள பாகவதம் உயர்ந்தது என்று சொல்லுகிறது. சிவனே இன்னொரு இடத்துல சரித்வரா கங்கா, யசா சரித்வரா கங்கா வைஷ்ணவானாம் அகம் யசா, எப்படி கங்கையானது எல்லாத்தையும் உயர்ந்ததோ அதே மாதிரி வைஷ்ணவர்களுக்குள்ளே நான் முதல்வனாக பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சிவனே பேசுகிறான். அதனால சிவன் இப்பேற்பட்டவன், பிரமாண விஷ்ணு பக்தன் அவன். அந்த விஷ்ணு பக்தனாக இருக்கக்கூடிய சிவனுக்கு எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. எப்படியானால் ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் சேலவர்த்தி பண்ணுறானோ அதே மாதிரி சிவனுக்கும் ஆதிசேஷன் கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதில் பாதுகாதேவி என்ன பண்ணால், சிவபுராணம் அனுகிரகிச்சா, எப்படி நீயும் எப்போதும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு தானே இருக்க அப்படின்னு சமத்காரமாக பேசுகிறா பாதுகாதேவி. எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, துத்பக்தி என்றன பிரசமஸ்ய சம்போகோ, சம்பு சிவன் ஆறு அப்படின்னா துத்பக்தி என்றித ஜனப்பிரசமஸ்யம், எம்பிராபி பாதுகாதேவியினிடத்துல பக்தி நிறையா, அந்த பக்தி இருக்கிறதுனால பரவசப்பட்டு இருக்க முடியாத ஜனங்கள் எவ்வளோ எத்தனை பேர் பக்தி பாதுகையினிடத்துல பக்தி பண்ணுகின்றார்களோ பாதுகா பக்தர்களான பலர்களுக்குள்ளே பிரசமஸ்ய ஜனப்பிரசமஸ்ய, அப்பவர்களுக்குள்ள பிரசமனாக இருக்கானாரு சிவன் சம்பு. தெரிஞ்சுதா, அந்த சம்புவுக்கு அஷ்டமூர்த்திகள்னு சொல்கிற வழக்கம், அவனுக்கு பல எட்டு மூர்த்திகள் உண்டு. அந்த எட்டு மூர்த்தியில் சூரியனும் ஒரு மூர்த்தி அப்படின்னு சொல்கிறார். சூரியன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவனாக்க, சிவனுக்கு மூர்த்தியாக இருக்கு. சிவனுக்கு மூர்த்தியாக இருந்தாக்க சூரியனும் இங்கே கைங்கரியம் பண்ணுறான், இங்கே பெருமாளுக்கு திருவடி கைங்கரியம் பண்ணுறான். எப்படி அப்படின்னு கேட்டவனாக்க, பாதுகாதேவி எப்படி இருக்கா, சூரியன் போலையே இருக்கா. ஆனால் தான் சூரியன் போலேயே தான் இருந்துகிட்டு அந்த சூரியனார் சிவனுடைய அஷ்ட மூர்த்திகளிலே ஒரு மூர்த்தி சூரியன். ஆகையினால பாதுகாதேவி என்ன அனுகிரகம் பண்ணான்னு கேட்டால், அட சிவனே, நீ வந்து ஆதிசேடன் போல நீயும் நன்னா விருத்தி பண்ணுற, பெருமாளுக்கு சேட விருத்தி பண்ணுற, கைங்கரியங்கள் பண்ணுற, அதை மாதிரி உனக்கு நான் அனுகிரகிச்சிருக்கேன். எப்படின்னு கேட்டாக்க, நானே உன்னுடைய மூர்த்தி போல இருக்கேன், உன்னுடைய மூர்த்தி சூரியன், சூரியனை போல நானும் ஆகாசத்தில் செஞ்சிருக்கிறேன், நானும் அநேக கிரணங்களோட ஒளிவெள்ளத்தோடு கூடினவனாக இருக்கேன். அதனால நான் உன்னுடைய மூர்த்தியான சூரியன் போல இருக்கேன், அந்த சூரியன் போல இருந்துட்டு நான் பெருமாளுக்கு எப்போ சேடவர்த்தி பண்ணுறேனோ இல்லையோ, அதனால உன்னுடைய மூர்த்தி சேடவர்த்தி பண்ணுறதா வச்சுக்கியேன். வச்சுருந்தா உனக்கும் எப்போதும் முருமானத்தில் கைங்கம் பண்ணக்கூடியதான பாக்கியம் கிடைச்சதாக தெரிகிறது என்று, உன்னுடைய மூர்த்தியாக நான் இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணுவதனாலே உனக்கும் ஆதிசேடன் போல எம்பெருமானுக்கு சேடவர்த்தி பண்ணக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு என்று பாதுகாதேவி சிவனை அனுகிரகித்ததாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி. ராஜ்யசிவனேபி ரகுவீரபதோஜிதாயாஹ சம்ஸ்மிருத்ய கௌதமவதூ பரிரக்ஷணம் தே மன்யே சமாயிதத்யாம் மணிபாதுகீர்த்வாம் மூர்த்னா பஜந்தி அனுதினம் முனிதர்மதாராஹ. ஸ்லோகம் 858. ராஜ்யே வனேபி ரகுவீரபதோஜிதாயாஹ சம்ஸ்மிருத்ய கௌதமவதூ பரிரக்ஷணம் தே மன்யே சமாயிதத்யோ மணிபாதுகேத்வாம் மூர்த்னா பஜந்தி அனுதினம் முனிதர்மதாராஹ. முன் ஸ்லோகங்களில் பக்தர்களான ஆதிசேடனையும் சிவனையும் பற்றி பேசியாயிற்று. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தில் பக்தர்களான முனிவர்களுடைய பத்தினிகளை பற்றி பேசுகிறார் என்று கொள்ளலாம். மேலும் பாதுகாதேவி ராவணனுடைய திருவடியை ஏன் அடைந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க,
ராமனுடைய திருவடி சம்பந்தம் பெற்று உலகத்தெல்லாம் பக்தர்களெல்லாம் காப்பாற்றணும் என்கிற நோக்கு. அந்த நோக்கத்தினால்தான் பாதம் பெருமானுடைய திருவடியை அடைந்தார். இதற்கு முன்னாடி விஸ்வாமித்திரரோடு காட்டில் செல்லுகின்ற காலத்தில் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம் இருந்ததுனால இவள் என்ன பண்ணா, முனிதன்ம பத்தினியான இவரை அகல்யா தேவியை மறுபடியும் அவளை பெருமாள் அவளுக்கு தர்மபத்தினியாக ஆகும்படியாக பண்ணினான். ஆக கல்லாக இருந்தவளை பெண்ணாக ஆக்கினாள். அப்புறம் அயோத்தியா சிம்மாசனத்தில் இவள் இருக்கிற காலத்தில் பூமண்டலத்திலேயே ஆண்டான். அதனால் ராமனுடைய திருவடி சம்பந்தம் எதற்காக அவளுக்கு கிடைச்சது, எதற்காக அவள் பெற்றாள் என்று கேட்டால், ராமனுடைய திருவடி சம்பந்தம் இருந்தாக்கேன் பக்தர்களெல்லாம் நன்றாக காப்பாற்ற முடியும் என்கிற எண்ணத்தினால. அதனால் நீ ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு காட்டிலையும் சரி ராஜ்யத்திலையும் சரி ரெண்டு இடத்துலையும் நீ பக்தர்களை காப்பாற்றினாய். அதில் காட்டில் அகல்யா தேவியை மறுபடியும் அனுகிரகி செய்யலையோ, அதனால் முனிவருடைய தர்மபத்தினியான அகல்யே கல்லாக இருந்தவளை நீ மறுபடியும் தர்மபத்தினியாக ஆகும்படி பண்ணினதுனால இங்கே இருக்க முடியாத முனிவர்களுடைய தர்மபத்தினியெல்லாம் இருக்காள், அவளுக்கெல்லாம் ஒன்று இடத்துல ஒரு விசேஷ பக்தி ஏற்பட்டது. அதனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டுப்போனாக்க, துவாம் மூர்ஜுனா பஜந்தி அனுஜனம் முனி தர்மதாராக, காட்டில் உள்ள முனிவருடைய தர்மபத்தினிகளெல்லாம் என்ன ஒரு தர்மபத்தினியின் ஒரு முனிவருடைய தர்மபத்தினியை காத்துவதன் காரணமாக நம்ம விஷயத்தில் இவ்வளவு கிருபையோட பாதுகா தேவி இருக்கா என்பதற்காக தினந்தோறும் அவர்களெல்லாம் உன்னை தலையிலே தாங்கி உன்னை சேவிக்கிறார்கள். ஆக எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாப்பதற்காக எம்பெருமானுடைய திருவடியோடு சேர்ந்து இருக்கும்படியான பாதுகா தேவி இப்போ எம்பெருமான் திருவடி இடத்துல அல்லது தன்னிடத்தில் பக்தர்களாக இருக்கும்படியான பக்தர்களையும் காப்பாற்றுகிறாள் என்று சுவாமி ஜெய்சேனனுடைய நோக்கம். சுவாமசித்தோ மணிமயூக சகசிரதிருஷ்யாம் தொச்சிஞ்சிதேன சஹரங்கபதி சமுத்யன்னு ஆசங்கியதே சுமதிவிஹி மணிபாதரட்சே வித்யாசகஹ சவித்ரிமண்டல மத்தியவர்த்தி. ஸ்லோகம் 859. சுவாமாசிதோ மணிமயூக சகசிரதிருஷ்யாம் த்வச்சிஞ்சிதேன சஹ ரங்கபதி சமுத்யன் ஆசங்கியதே சுமதிஹி மணிபாதரட்சே வித்யாசக சவித்ரிமண்டல மத்தியவர்த்தி. ரங்கநாதன் சூரிய மண்டலத்தில் இருக்கான் என்று உத்தரேசிக்கிறார் சுவாமி. இங்கே சூரிய மண்டலம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, ரிக்பிஹி பூர்வாண்ணே திவிதேவ ஈயதே எஜுர்வேதே திட்டதி மத்திய அன்னகம் சாமவேதேன் அஸ்தமயே மகியதே வேதே ரசூன்யா திரிபிரேதி சூர்யா. சூரியன் மூன்று வேதங்களோடு இருக்கான் தெரிஞ்சுதான். பூர்வாண்ணத்தில் ரிக்வேதத்தோடையும் மத்தியான்னத்தில் எஜுர்வேதத்தோடையும் சாயாண்ணத்தில் சாமவேதத்தோடையும் கூடியிருக்கான் அப்படின்னார். அப்படி இருக்கிற சூரிய மண்டலத்தில் பெருமாள் ஏஷோ அந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதேன்னு உபநிடத்து சொல்கிறோம் தெரிஞ்சுதான். அதாவது அந்தராதித்யே ஆதித்யனுடைய நடுவில் ஹிரண்மயனான தங்க பொந்திரமான எம்பெருமான் எழுந்துகிட்டிருக்கான் என்று ஸ்ருதி சொல்கிறது. சூரிய மண்டலத்தில் எம்பெருமான் இருக்கிறதாக ஆகினால இப்போது இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமான் ரங்கநாதன் சூரிய மண்டலத்தில் வேதங்களோட வேத ஒலிகளோடு கூடியிருக்கான் அப்படின்னு உத்தேசிக்கிறார். அது எப்படி அப்படின்னு கேட்டால் அதை ஸ்லோகத்தை பார்ப்போம். துவாமாஸ்ரிதா மணிமயூக சகசிரதிருஷ்யாம். பாதுகை எப்படி இருக்கா, சூரியன் மாதிரி இருக்கான். சூரியன் எப்பேற்பட்டவன், சூரியன் சகசிரகிரணம், ஆயிரக்கணக்கான கிரணங்களை உடையவன், அதனால் சகசிரகிரணம்னு சூரியனுக்கு பேர். இவள் எப்படி இருக்கா அப்படின்னாக்க, மணிமயூக சகசிரதிருஷ்யாம். இவள்கிட்ட இருக்கிற மணிகள் இருக்கேன், அந்த மணிகளுடைய ஒளிகள்லாம் நிறையா வீழ்கிறது, அதுவும் சகசிரதிருஷ்யாம்
ஆயிரக்கணக்கான மணிகள் சகசிரத்து அநேகம் கூட வச்சுக்கலாம். அதனால நிறைய பலவிதமான ஒளிகள் இருக்கோல்லையோ அந்த அழிகளோட கூடியிருக்கிறாய் நீயும். ஆக சூரியன் எப்படி சகசிரகரணனா இருக்கானோ அதே மாதிரி பாதுகா தேவி நீயும் சகசிரகரணையாக இருக்கிறாய். அப்படின்னா பல ஒளிகளோட நீயும் கூடியிருக்கிறாய். அப்புறம் சுச்சிஞ்சி சேன சகரங்கபதி சமுத்தியன்ன சூரியன்ல ஒன்றத்துல நமக்கு என்ன தெரியுது, வேத ஒளி கேட்கிறது. அவன் காலையில எதிர் ருக்வேதமாகவும் மத்தியானத்துல எதிர்வேதமாகவும் சாயங்காலத்துல சாமல் வேதத்தை வச்சுட்டு அவன் இருக்கான் சூரியன் சொல்றது. ஆகையினால மூன்று வேதங்களோட அவன் எப்படி கூடி இருக்கானோ அதே மாதிரி ரங்கநாதனும் இருக்கான்னு சொல்லணும். இப்போ இப்போ ரங்கநாதன் கிட்ட வேதம் எங்க வந்தது அப்படின்னு கேட்டமுனாக்கேன் தொச்சிஞ்சி சேனசக ரங்கபதி சமுத்தியன். ரங்கநாதன் பாதுகை சாத்தியன்று எழுந்துருந்த காலத்துல ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறது. அது என்ன ஒலி தெரியுமா, அது வேத ஒலி. ஆக தங்கிட்ட இருக்கும்படியான ரத்தனங்களுடைய ஒளிகளாலே, உள்ளே இருக்கும்படியான ரத்தனங்களுடைய ஒளிகளாலே வேதத்தினுடைய ஒளி கேட்கறது. ஆக ரங்கநாதன் எப்ப எதுங்க இருக்கான், பாதுகை மேல இருக்கான். ரங்கநாதன் எப்படி இருக்கான், ஒளிகளோட கூடியிருக்கான் இல்லையா இப்போ. அதனால பாதுகை என்ன, பாதுகைங்க யாரு, பாதுகைங்கிறது சூரிய மண்டலம் மாதிரி, ஒலிகள்ங்கிறது வேதம். அதனால வேத எப்படியானால் சூரியன் அவன் வேத ஒலிகளோட கூட்டியிருக்கானோ அதே மாதிரி அந்த சூரிய மண்டலத்தின் நடுவில், அதாவது பாதுகையினுடைய நடுவில்னா சூரிய மண்டலத்தினுடைய நடுவில் வேத ஒலியோட இந்த இதில் ஏறி இந்த பாதுகையில் ஏற்படக்கூடியதான ஒலிகள் இருக்கோ இல்லையோ அந்த ஒலிகள் வேதங்கள் மாதிரி இருக்கு. அதனால அந்த ஒலிகளோட கூடி ரங்கநாதன் இருப்பதை பார்த்தால் எப்படி இருக்குன்னு கேட்டோமானாக்க, சூரிய மண்டலத்தில் வேதங்களோட கூட ரங்கநாதன் பிரகாசிக்கிறான் என்று சொல்லும்படியாக இருக்கு என்று புத்திசாலியில் இருக்கிறவாதே சுமதிவிகின் மணிபாதரட்சேன். சுமதிவிகி நல்ல புத்திசாலியாக இருக்கிறவாள்லாம் உன்னை சேவிக்கிச்சேன். உன்னிடத்துல ரங்கநாதன் இருக்கிறத பார்த்தாக்க சூரிய மண்டலத்தில் இருக்கிறது போல இருக்கு என்று வித்யாசக சரித்திர மண்டல மத்தியவர்த்தி. வித்தியோடு மூன்று வேதங்களோட கூடி சவி வேத சூரிய மண்டலத்தின் நடுவில் ரங்கநாதன் இருக்கிறான்னு சொல்லும்படியாக இருக்கு உன்னை சேவிக்கும் பொழுது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ரங்கநாதனே சூரிய மண்டலவர்த்தியாய் மூன்று வேதங்களோடு கூடியவனாக சேவை சாதிப்பதாக வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். ரத்னாஸ்ரிதைஹி ஹரிபதம் மணிபாதுகேத்வம் ஸ்பிருட்வா கரைஹி சுதிரசாயன மஞ்சுநாதா தத்துவம் ததேததிதி போதைசீவ சம்யக் வேதான் பிரசாரிதவசோ விவிதாங்குதிருஷ்டி. ஸ்லோகம் 860. ரத்னாஸ்ரிதைஹி ஹரிபதம் மணிபாதுகேத்வம் ஸ்பிருட்வா கரைஹி சுஜிரசாயன மஞ்சுநாதா தத்துவம் ததேததிதி போதயசீவ சம்யக் வேதான் பிரசாரிதவதோ விவிதான் குதிருஷ்டி. மணிபாதுகே ரங்கநாதனுடைய ரத்னமயமான பாதுகையே, நீ என்ன பண்ற, ரங்கநாதனுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சிட்டு இவன் தான் பரதத்துவம்னு சொல்ற. எப்படி அப்படின்ட்டா, ரத்னாஸ்ரைஹி ஹரிபதம் மணிபாதுகேத்வம் ஸ்பிருஷ்ட்வா கரைஹி சுத்திரசாயன மஞ்சுநாதா. நீ உங்ககிட்ட நிறைய ரத்தனங்கள் இழைச்சிருக்கு இல்லையா, அந்த ரத்தனங்கள்ல நிறைய ஒளிகள் கிளம்புறது. அந்த ஒளிகள்லாம் என்ன தெரியுமா பாதுகே, இது உன்னுடைய கைகள் தெரிஞ்சுதா, ரத்தனங்களுடைய ஒளிகளார கைகள் தெரிஞ்சுதா. ரத்தனங்களுடைய ஒளியெல்லாம் எங்கே விழுகிறது அப்படின்னா பாதுகையை கீழே இருக்கு, மேலே திருவடி இருக்கு. அதனால ரத்தனங்களுடைய ஒளி எல்லாம் பாதுகையின் மேலே வீசுறது. அதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பாதுகா தேவி ரத்தனங்களுடைய ஒளிகளார கைகளாலே திருவடியை கெட்டியாக பிடிச்சிருக்குன்னு தெரியுது அப்படிங்கிறார். ரத்னாஸ்ரிதைஹி கரைஹி, நான் ரத்தனங்கள்லேருந்து கிளம்புகிற முடியாத ஒளிகள் இருக்கேன், ஒளிகளாகிற கரைஹி கரங்க கைகளாலே ஸ்பிருட்வா ஹரிபதம்
ரங்கநாதனுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சுக்கிண்டு நீ என்ன பண்ற, பிரமாணம் பண்ற. என்ன பிரமாணம் பண்ற? எம்பெருமான் தான் பரதத்துவம், ரங்கநாதன் தான் பரதத்துவம். சுஜி ரசா என மஜ்ஜனாதா. உன்னிடத்துல ஒலி ஜெலிஜலும் கேட்கறது பார்த்தியா, அது என்ன ஒலி அப்படின்னு கேட்டவனாக்கே, வேதங்களாகிற பிரமாணங்களாலே சொல்லப்படுவன் யார் என்றால் ரங்கநாதன் தான் என்று நீ சத்தியம் பண்ணி சொல்லுகிறாய். எப்படியானால் வியாச பகவான் சத்தியம் சத்தியம் குணசத்தியம் உதிருத்திய புஜமுச்சதே வேதசாஸ்திரா பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத்வரம் என்று சொல்லி தன்னுடைய இரு கைகளையும் உயரத் தூக்கி கொண்டு நான் சத்தியம் பண்ணுகிறேன் என்றார் மூணு தடவை. எதுக்காக அப்படின்னு கேட்டவனா, வேதம்தான் பிரமாணம், வேதத்தினாலே சொல்லப்படுவன் யாரு? கேசவன் தான் வேதத்தினாலே சொல்லப்படுவன் பரம்பிரம்ம நாராயணன் என்று எப்படி சத்தியம் பண்ணினாரோ அதே மாதிரி பாதுகா தேவி, நீ உன்னுடைய ஒளிவர்களாகிற கைகளாலே எம்பெருமானுடைய ரகனானுடைய திருவடியை கெட்டியாக பிடித்து கொண்டு இவனே பரதத்துவம் என்று நீ பேசுகிறாய். இதைத்தான் இதை அனுசரிச்சு தான் பெரியவாள்லாம் நமக்கு என்ன வழி காட்டியிருக்கா அப்படிங்க. அப்படி என்ன உங்க அம்மாவிடம் என்ன பண்ணா, ஆயிரம் பாட்டுக்களால எம்பெருமான் சிவன் நாராயணனே பரதத்துவம் என்று சுட்டி காட்டினார். அவரை சுற்றி இருந்தவர்கள் எல்லோரையும் ஸ்ரீவீஸ்வரரெல்லாம் அழைத்து அவர்களுக்கெல்லாம் புத்தி புகட்டி ஞானத்தை உபதேசித்து கடைசியாக சிவன் நாராயணனே பரதத்துவம் என்று எப்படி ஸ்ரீவீஸ்வரர்களுக்கெல்லாம் சுட்டி காட்டினாரோ அதே மாதிரி பாதுகா தேவியும் தான் திருவடி இம்ருமாண்டிய திருவடியை பிடித்து சுட்டி காட்டி ரங்கநாதனே பரதத்துவம் என்று பேசுகிறாள். அதே மாதிரி ராமநாச்சாரர் கார ஆள வந்தார் ராஜ்யத்திலார் நின்றது அந்நியபரராக இருக்கிற காலத்தில் மணக்கால் நம்பி ராமமிஸ்வரங்கிற மணக்கால் நம்பியானவர் அவருக்கு ஒரு நிமிஷம் வசப்படுத்தி கடைசியில் உன்னுடைய தாத்தாவுடைய நிதியை கொடுத்துட்டு போகிறதுக்காக நான் காத்துட்டுருக்கேன் என்று சொல்லி அவரை அழைச்சின்னு வந்து ரங்கநாதனை சேவை பண்ணி வச்சு, இந்த ரங்கநாதன் தான் உனக்கு தாத்தா எங்கள்கிட்ட கொடுத்த நிதி, அதே உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கார் அப்படின்னு ரங்கநாதனை சேவை பண்ணி வச்சு ரங்கநாதன் தான் பரதத்துவம் என்று எப்படி சுட்டி காட்டினாரோ இதை மாதிரி சீவாசியக்காரன் தன்னுடைய சிஷ்யாளுக்கெல்லாம் சீவாசியாதி கிரந்தங்களெல்லாம் இயற்றி கடைசியில் சேதனாச்சேதங்களை சரீரமாக உடைய வரம் பிரம்ம நாராயணன் ஒருவனே என்று சுட்டி காட்டி எப்படி போதித்தாரோ அதே மாதிரி பாதுகா தேவியானவள் தன்னுடைய கைகளாகிற கிரணங்களாகிற கைகளாலே எம்பெருமானை சுட்டி காட்டி அவன் திருவடியை பிடித்து இவன் தான் பரதத்துவம் என்று நீ சுட்டி காட்டுகிறாய் போலும் என்றார். தத்துவம் என்ன பண்ண, தத்துவம் தது ஏதது, என்ன இந்த ரங்கநாதன் தான் பரதத்துவம் என்று எல்லாருக்கும் நீ தெரிவிக்கிறாய் என்றார். யாருக்கு தெரிவிக்கிறாய் அப்படின்னு கேட்டா, வேதாம் பிரதாரிதவதோ விதிதான் குதிருஷ்டின்னு வேதங்களுக்கெல்லாம் சரியான முறையிலே அர்த்தம் பண்ணாமல் அபார்த்தங்கள் பண்ணி ஏன் வேதங்களையே ஏமாற்றினவர்கள் ஆறு சங்கராதி குதிருஷ்டிகள், வேதங்களுக்கு சரியான அர்த்தத்தை பார்க்காததா. அவ என்ன பண்ணா, பிரம்ம சத்தியம் ஜெகன் மிச்சா என்று பிரம்மன்ங்கிறது ஒண்ணுதான், உலகங்கள்லாம் பொய் என்று சொல்லி நீயும் பொய் நானும் பொய்யும் ஆச்சாரியனும் பொய்யின்னு எல்லாத்தையும் ஒரே பொய்யமாக அடித்தார்கள். அதே ஸ்ரீபாஷ்யகாரர் உலகமெல்லாம் சத்தியம் என்று எடுத்து காட்டி அவளெல்லாம் எப்படி எம்பெருமானோட சேர்றது அப்படின்னு கேட்டுவானா, அதெல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கு, ஆக சேதனாச்சேதனங்களை சரீரமாக உடைய எம்பெருமான் பரம்பிரம்ம தத்துவம் நாராயணன் அவன் என்று எப்படி பாஷ்யக்காரர் காட்டினாரோ என்ன அப்படி அதை காட்டி அதுக்கு நேர் விரோதமாக உலகமெல்லாம் பொய் என்று சொன்னமிட்ட அந்த குதிரசிகளை சங்கராதி மதவாதிகளை என்ன போதையை செய்வ, விஷயம் தெரியாமல் இருக்கிறியே பார், கண்ணால் பார்த்து சேவி, எம்பெருமான் பரபிரம்மன் தத்துவம் நாராயணன் ஆறு தெரியுமா, இந்த ரங்கநாதன் தான், இவன் பேர்பட்டதும் உலகங்களெல்லாம் தனக்கு சரீரமாக உடையவன், ஜீவராசிகளெல்லாம் தனக்கு சரீரமாக உடையவன், சங்கசக்கர கதாபாணியாக இருக்கிறவன், திவ்யமங்கல கிரகத்தோடு கூடி இருக்கிறவன், இவ்வளவு திருவாவரணங்களோடு கூடி இருக்கிறவன், சாவி சௌசல்யம் வாத்சல்யம் காரண்யம் என்று சொல்லக்கூடியதான பல வித கல்யாண குணங்களோடு கூடினவன் என்று அவர்களுக்கெல்லாம் நீ எடுத்து தத்துவத்தை புகட்டுகிறாயோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் அனுபவித்தபடி